ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் வந்து 80s பில்டப். அதாவது நம்ம சந்தானம் சார் நடித்த படத்தை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கறதோடலாம் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு அண்ணன் தங்கச்சியோட ஸ்டோரியை வந்து நம்ம சித்திரகுப்தர் பார்த்தீங்களா, இவர் சொல்கிற மாதிரி காட்டுவாங்க. அதாவது எப்படின்னா, நம்ம சந்தானமாக அவரோட தங்கச்சியும் வந்து அம்மா இல்லாமல் வளர்ந்துருப்பாங்க. இதனால இவங்களோட சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்குள்ள நிறைய போட்டிகள் நடந்துகிட்டே இருக்கும். இந்த போட்டியில் தான் அண்ணனை வந்து அவங்க வந்து பெட்டு கட்டி ஏதாவது வச்சு ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. இதுக்கு எடுத்தோன்னே நம்ம சந்தான சாரை வந்து காட்டுவாங்க. சந்தான சார் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஏரியாவில் வந்து மல்யுத்தம் வந்து போட்டி நடந்துட்டுருக்கும். இந்த மல்யுத்தத்தில் இவருக்கு ஆப்போசிட்டாக நின்று இப்போ விளாட்ற எல்லாருமே இவர்கிட்ட தோற்று போயிருவாங்க. ஒன்றா அவர் தங்கச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி முடியாதவனையும் நோயாளிகளும் நல்ல குடிகாரங்களையும் வச்சு நீ ஜெயிச்சுட்டு இருக்க, உண்மையான வீரன்களை நீ ஜெயிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஊரிலே கொஞ்சம் பயில்வான மாதிரி இருக்கிற ஒருத்தர் கூட அவன் அண்ணனை வந்து சண்டையில் தோற்றுவா. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, சந்தான சார் வந்து இவன்ட்டு எப்படியாவது ஜெயிக்கணும் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவனை என்ன பண்ணிடுவார்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்காரங்க முன்னாடி வச்சு அவனை வந்து லாட்டு பண்ணி இந்த கேமில் நான் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏமாத்தி அவன் வீட்டில் ஒரு இலை விழுந்திருக்கும். உடனே அவனை வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புற மாதிரி பண்ணி இவர் அந்த இடத்துல ஜெயிச்சிடுவா. உடனே ஒரு தங்கச்சி என்ன சொல்லுவானா, நீ இப்படி எப்போ பார்த்தாலும் ஜெயிச்சிட்டு, நேர்மையான ஒரு போட்டி கூட நீ லாண்டு ஜெயிக்கவே மாட்டேங்கிற மாதிரி எப்பவும் போல இவங்க வழக்கம் போல சண்டை போட்டுட்டு இவங்க வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. வீட்டுக்கு போனோடனே சந்தானம் என்ன பண்ணுவார்னா, அவரோட தாத்தா கிட்ட வந்து என்னோட தலை இது படம் வந்து இறங்கிருக்கு, அதாவது அவர் வந்து பெரிய கமல் ரசிகராக இருப்பார், இது படத்துக்கு போகணும், டிக்கெட் இருக்க காசு முடிஞ்சு சொல்லும்போது என்னோட சூப்பர் ஸ்டார் அதாவது ரஜினிகாந்த் படம்லாம் வரும்போது நீ பாடுறா, நான் இந்த ஊருக்கு டிக்கெட் எடுப்பேன், ஆனால் நீ உன் தலைவனை பார்க்குறக்கு என்கிட்ட டிக்கெட் காசு கேட்குறியா, அந்த மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு சந்தானத்தோட அப்பா வந்து வந்துடுவார். வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, அப்பா இவனுக்கெல்லாம் துட்டே கொடுக்காத, ஏன்னு பார்த்தோன்னா இவன் துட்டு எல்லாத்தையும் இப்படி தான் வீணாக்குறான் அப்படின்னு சொல்லி அவர் குடிச்சிட்டே இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பிள்ளைய பெற்றதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் தாத்தாட்ட குடிச்சிட்டே இவர் பேசும்போது டக்குன்னு வெளியே இருந்து சந்தான சாரோட ஃப்ரெண்டு அதாவது நம்ம டைகர் தங்கத்தோடு இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணுவார்னா, டே மச்சா அவங்க அப்பாவை நேற்று வந்து பம்பு செட்டிக்கிட்ட பார்த்தண்டா அப்படின்னு சொல்லும்போது டக்குனு அவர் என்ன பண்ணிடுவார்னா, ஏ அதெல்லாம் அவன் சும்மா சொல்கிறான்டா, இந்தா நீ படம் பார்க்க போகணும்னு சொன்னல இந்த காசை பிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தானத்தோட அப்பாவே அவர் கையில் வந்து காசை கொடுத்து சந்தானத்தை வந்து வெளியே அனுப்பிடுவார். நான் அந்த உடனே என்ன பண்ணுவார்னா, நீ இந்த மாதிரி சொன்னால் மட்டும்தான் நீ காசே தருவேனே, இப்படி தான் உன் பரம்பரை சுத்த புள்ளாத்தையும் உன் மகம் அழிச்சிட்டு இருக்கான் அப்படிங்க மாதிரி சொல்லி அவங்க தாத்தா கிட்டே வந்து அவங்க அப்பாவை வந்து மாட்டி விட்டுட்டு சந்தானம் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் சந்தானத்தோட தாத்தா என்ன பண்ணுவார்னா, அவனோட தங்கச்சிட்ட வந்து ஏமா மஞ்சக்கிளி நீ கொஞ்சம் அந்த தாத்தாவுக்கு கொஞ்சம் அந்த ட்ரெஸ் எட்டுவாமா அப்படின்னு சந்தானத்தோட தங்கச்சிட்ட வந்து அவங்க தாத்தா வந்து கேட்கும்போது டக்குனு அவங்க தங்கச்சி என்ன சொன்னா, எதுக்கு தாத்தா பாட்டி எனக்கு இந்த மஞ்சக்கிளின் அப்படிங்கிற பேரை வந்து தாத்தா வச்சார், கொஞ்சம் சொல்லு, நான் சின்ன வயசில் கேட்கும்போதெல்லாம் நீ என்ன சொன்னேன், நீ வயசுக்கு வந்தோடனே பெரிய மனுஷி ஆனவொடனே நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னு சொன்னேன், பட் என்ன ஆயிடுச்சுனா நான் வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஆனால் நீ அந்த ஸ்டோரியை வந்து சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே டக்குனு அவங்க தாத்தாவோட லவ் ஸ்டோரியை பற்றி அவங்க பாட்டியை சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இவங்க சின்ன வயசுலேயே ஒரு தாத்தா வந்து லவ் பண்ணியிருப்பாரு, பட் அந்த விஷயம் அவங்க பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சதுனால தாத்தாவோட லவ் வந்து அப்போவே பிரித்து வச்சு முடிச்சிருப்பாங்க. இதனால தான் அவரோட ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தன்னோட பேத்திக்கு வந்து அவரோட எக்ஸில் அவரோட பேர் வந்து வச்சிருக்காரு. ஆனால் பாட்டி நான் உனக்கு வந்து அருக்கானி அப்படிங்கிற பேர் தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு மஞ்சக்கிளி எவ்வளோ பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க தங்கச்சி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்னாயிருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்காக ரெண்டு பேர் வருவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, மொட்டரை சேந்திரம் மனோபாலம் வருவாங்க. எதுக்காக வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தா கிட்ட வந்து ஒரு கத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கத்தியில் வந்து என்னென்னா, பரம்பரை கத்தியில் புதையலுக்கான ரகசியங்கள் வந்து நிறைய இருக்குது, ஆனால் இந்த விஷயம் தெரியாமலே அந்த ஜமீன்தார் குடும்பம் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது சந்தானம் வந்து ஜமீன்தார் குடும்பமாக இருக்கும். ஆனால் அந்த கத்தியை வாங்குறதுக்காக நம்ம மொட்டை ராஜேந்திரம் மனபலம் வந்து கேட்கும்போது இவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது டக்குன்னு அந்த தாத்தா அதாவது சந்தானத்தோட தாத்தா என்ன பண்ணுவார்னா, இப்படி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்குது, இது இல்லாமல் தெரியாமலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம ஒரு ஜமீன் சொல்கிறது எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார். இதுக்கப்புறம் அந்த நம்ம மொட்டை ராஜேந்திரட்டையும் மனபலாட்டையும் என்ன கேட்பார்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, ஏன் நான் யாரோட ரசிகர் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா இவன் இப்போ நம்ம என்னதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் இவன் எதை பற்றி கேட்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு, இப்படி அந்த காலத்து நடிகர்களான எம்ஜிஆர் இல்லாட்டி சிவாஜி இவங்களோட ரசிகராக தான் இருப்பான், நம்ம இவங்க ரெண்டு பேர்த்தில் நீ ஒரு ஆள் பேர் சொல்லு நான் ஒரு ஆள் பேர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மனபாலம் என்ன பண்ணுவார்னா, நான் சிவாஜின்னு சொல்கிறேன் நீ வந்து எம்ஜிஆர்னு சொல்லு அப்படின்னு சொன்னா, மொட்டராஜேந்திர எம்ஜிஆர்னு சொல்லும்போது எது எம்ஜிஆர்னா ரஜினி சார், அவன் அதை தான் சொல்லுவான், எம்ஜி ரவிச்சந்திரா அதாவது ரஜினியை தான் அவரோட முன்னாள் பேர் வந்து இவன் சொன்னான், அவர் படத்துக்கு வந்தோடனே பாலச்சந்திரா தானே அவருக்கு பேரை மாற்றினார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லி அவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்னன்னா, நான் இதெல்லாம் நம்பலடா அப்படின்னு சொன்னால் இவர் கையில் வந்து கொஞ்சம் வயிறை வந்து வச்சுருப்பாங்க. அந்த வயிறத்தை வந்து மனபாலம் என்ன பண்ணுவானா, அவர் தாத்தாவோட கையில் வந்து தட்டி காடும்போது அது என்ன பண்ணுவாங்க, கல்கண்டை காட்டிட்டு என்கிட்டே நீங்கள் வந்து வயிறம் சொல்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முடிஞ்சிடும். முழுங்கணுன்னு டக்குன்னு மனபாலக்கும் மொட்டராஜேந்திரக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரியாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்சம் வெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஃபேன் வந்து அமுக்குற அமுக்குறோன்னு என்னென்னா, அந்த ஃபேனில் உள்ள கரண்ட் வந்து இவர் தாத்தா காட்டிச்சு இவர் வந்து அந்த இடத்துலேயே தூக்கி வெளியே எரிஞ்சிடுவார். உடனே நம்ம மொட்டராஜேந்திரம் மனபலாவும் இந்த விஷயத்தை வந்து வெளியே இருக்கிற மனுசூர்வாளிகான் இவங்க கத்தியோட வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒன்று அவர்கிட்ட போய் நம்ம மொட்டராஜேந்திரம் மனபலாவும் இந்த விஷயத்தை சொல்லும்போது அவர் என்ன சொல்வார்னா, டே உங்களெல்லாம் போய் அனுப்பி வச்சோம் பார்த்தீங்களா, உங்களை அனுப்புனதுக்கு நானே போய் வந்திருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது தாத்தா கரண்ட் அடிபட்டோன்னா உங்கள் குடும்பம் மொத்தமும் தாத்தா சுற்றி நிற்பாங்க. நின்ன உடனே டக்குனே மனுசூர்வாளிகான் என்ன பண்ணுவார்னா, டே தூக்குங்கடா தூக்குங்க இவனை எப்படியாவது தூக்கிட்டு போய் இவன் உடம்பு அறுத்தாது இந்த வைரத்தை எடுக்கணும்னு சொல்லும்போது டக்குனு அவங்க தாத்தாவோட வீட்டு வைத்தியர் என்ன சொல்லுவார்னா, இவங்களோட
இவரோட பரம்பர வைத்தியம் நான் தான், இவர் கையை பிடிச்சி நான் சொல்கிறேன் இவர் இறந்துட்டார் இனிமேல் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இனிமேல் மார்ச் ஒரு ஒன்று வேண்டாம் இவர் எப்போ போல நாங்கள் எங்கள் நல்லடக்கத்தில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ எப்படி தான் நம்ம வைரத்தை எடுக்க போகிறோம்னு சொல்லி இவங்க மூணு பேருக்கு குழம்பிட்டு இருப்பாங்க. இந்த டைம் நம்ம கதாநாயகன் சந்தானம் இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தன்னோட தலைவனான கமல்போட படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். உடனே அந்த படத்தை பார்த்து நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஊரில் உள்ள ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சந்தானத்தை வந்து கூப்பிடுவார். சந்தானத்தை கூப்பிடும்போது உங்கள் தாத்தா டிக்கெட் வாங்கிட்டு அப்படின்னு சொன்னேன். பார்த்தியா என் தாத்தா ரஜினி ரசிகர் ரஜினி ரசிகர் சொன்னோம், பட் என் தலைவனை பார்க்குறக்கு எனக்கு முன்னாடியே ரசி டிக்கெட் வாங்கிட்டு அப்படின்னு சொன்னேன். இல்லை என் மேலே டிக்கெட் வாங்கிட்டா, யோ எல்லாருமே கீழே தானே ஏன் பார்க்கணும் நம்ம இதுக்கு என் மேலே போய் டிக்கெட் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, யோ உங்கள் ஏன் தாத்தா வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே சந்தானம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் தாத்தாவை பார்க்குறக்காக அவங்க வீட்டுக்கு வந்து வருவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே இந்த ஆள் இப்போ எதுக்கு இறந்தா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம முத நம்ம கதாநாயகியோட என்ட்ரன்ஸ் வந்து இவங்க வீட்டுக்கு வரும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தூரத்து சொந்தம் தான் நம்ம கதாநாயகி. இப்போ கதாநாயகி பார்த்தோன்னே சந்தானத்துக்கு வந்து அவரை பார்த்தோன்னே லவ் வந்துடும். லவ் வந்தோன்னே இந்த பொண்ணை எப்படியாவது நான் லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு இவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து அவரோட தங்கச்சி வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு தைரியமான ஆம்பளை நமக்குள்ளே ஒரு பெட்டு கட்டிக்கலாம், இந்த ப்ரோக்ராம் முடியிருக்கலாம், நீ எப்படியாவது இவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொன்னோன்னா அவர் டக்குன்னு சொல்ல, ஒருவேளை நான் பண்ணிட்டேன் நீ என்ன பண்ண, அப்படி நீ பண்ணிட்டே நாங்கள் மொட்டை அடிச்சுக்கிறோம், அப்படி நாங்கள் பண்ணலன்னு ஏன் நீங்கள் மொத்த பேருமே அடுத்த தீபாவளி வரைக்கும் தாவணி தான் கட்டிட்டு சுற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டுத்துக்குள்ளேயும் ஒரு போட்டி மாதிரி அறிவிச்சுருவாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு யார் அப்படிங்கிற விஷயத்தை தன்னோட வீட்டில் உள்ள வயசானவங்ககிட்ட போய் சந்தானமாக ஒரு தங்கச்சி வந்து கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு என்ன சொல்லுன்னா, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைடா உன்னோட தங்கச்சி அப்படின்னு சொன்னோட அவரோட தங்கச்சிலேருந்து எல்லோரும் சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லுன்னா, தங்கச்சினா ஒன்றுமே இல்லை அவள் உனக்கு முறப்புன்னு வரும், ஏன்னா அவங்க அம்மா தான் உனக்கு அக்கா முறை வரும் அப்படின்னு சொன்னேன். சந்தானத்துக்கு ஒரே சிரிப்பாயிரும். இதுக்கப்புறம் என்ன அவங்க தாத்தா நான் இறந்தாலும் சொல்லணுமா, அவர் வந்து ஆவி அந்த இடத்துல நின்று எதுக்காக இவ்வளோ கூட்டம் கூட்டிகிட்டு இருக்காங்க, எதுக்காக இவ்வளோ பேர் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா டக்குனு கே எஸ் ரவிக்குமார் வந்து அப்போ என்ட்ரி கொடுப்பார். என்ட்ரி கொடுத்துட்டு என்ன சொல்லுவார்னா, யோ நீ இறந்தே ரொம்ப நேரம் ஆயிடுச்சியா நான் தான் ஏமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட சித்திரகுப்தர் கூட வந்து வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் தான் கிங்ஸ்லேயும் அவரோட என்ட்ரி வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது பாத்தியா ஐயா நான் இறந்துட்டேன்னு கூட பண்ணாமல் என்னோட பேரம் பேத்திங்க என்ன மாதிரி போட்டி வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே டக்குனு யமன் அதாவது கே எஸ் ரவிக்குமார் என்ன சொல்லுவார்னா, எத்தனையோ கல்யாணம் இலை வீட்டுக்கு போயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி எந்த இலை வீட்லேயுமே நான் பார்க்கல, ஆனால் இது கொஞ்சம் நல்லா தானே இருக்கு இதே நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். இப்போ வந்து இப்போ நம்ம கதாநாயகி வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவங்க பின்னாடியே நம்ம சந்தானம் வந்து சுற்றிட்டே இருப்பார். அப்போ அவரோட வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரன் வந்து என்ன வந்து சொல்லுவான்னா, உங்க இப்போ வந்து ஏரியாவில் ஒரு பையன் வந்து புதுசாக திருடிட்டு இருக்கான், அவன் வந்து உன் வீட்டில் வந்து திருடாமல் பார்த்துக்கோ, ஏதாவது கூட்டம் கூடனாலே அந்த இடத்துக்குள்ள வந்து அவன் திருடிடுறான் அப்படின்னு சொன்னேன். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம கூல் சுரேஷ் தான் இந்த திருடனாக இருப்பான். அப்போ அவர் வந்து சந்தானத்தோட வீட்டில் இருக்கிற சில பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாரு. இப்போ அவரை கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஆனால் செகண்ட் என்ன நடந்துடும் பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகி போய் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு செகண்டும் நம்ம சந்தானம் வந்து ஒவ்வொரு விஷயமா பண்ணுவார். அப்போ வந்து கவிதையை எழுதுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சந்தானத்தை பற்றி பெருமையாக பேசுகிறார். ஒன்று அவரோட தங்கச்சி என்ன பண்ணுவா, நீங்கள் கவிதை நல்லா எழுதுவீங்க ஒரு கவிதை அவருக்காக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இளவு வீட்டில் வச்சு எப்படி கவிதை சொல்ல அப்படின்னோடனே நீ சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்லும்போது கதாநாயகி வந்து அழகாக பேசி ஒரு கவிதை சொன்னோடனே கதாநாயகி வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் செகண்ட் என்ன விஷயம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, கதாநாயகியோட ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு சின்ன கலர் மாதிரி ஒன்று கொட்டிடும். கொட்டினோடனே என்னோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுன்னே தான் தங்கச்சியோட புடவை எடுத்து சந்தானம் வந்து அந்த கதாநாயகி வந்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம்னா, இது எல்லாமே நான் தான் என் தங்கச்சி வாங்கினு சொல்லும்போது அவர் தங்கச்சி என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்கள் தாத்தானு என் தாத்தாக்கே நான் தான் வாங்கி அவருக்கு கொடுக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் எப்படியெல்லாம் ஹீரோயினி இம்ப்ரெஸ் பண்ணுமோ அப்படியெல்லாம் ஹீரோயினி வந்து இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாரு. இந்த டைம் தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டே நடக்கும். அதாவது என்னன்னா, இவர் தாத்தாவோட எக்ஸில் வந்து நடந்திருமா மஞ்சனத்தியா அவங்கள யார் வந்து நிற்பான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தராஜ் இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவர் தான் என்ட்ரி கொடுப்பாரு. இவர் ஆனந்தராஜ் என்ட்ரி கொடுத்தனா அந்த ஊருக்கணங்க ஃபுல்லாகவே இவ்வளோ மஞ்சனத்தி இவ்வளோ அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் நான் சந்தானத்தோட அப்பா வந்து கொஞ்சம் குடியாரு, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பொம்பளை பொறிக்க மாதிரி இருப்பாங்க. அதாவது ஊரில் எந்த பொண்ணுமே விட மாட்டார். இவர் இவங்களை பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என்ன பண்ணுவானா, இவரை எங்கள் அப்பாவோட மஞ்சனத்தி இவ்வளோ விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பின்னாடி போய் அவள் இடுப்பு கல்றதும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும். டக்குன்னு நம்ம சந்தானத்தை வந்து அவங்க காதலி இணைகணுவேன், உங்கள் அப்பா என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு, விடுமா அவர் இப்படி இல்லை அவர் சாதாரணமாக பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, டேடி என்னையா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, யோ அப்படி இல்லைப்பா அப்பா வந்து உன் சித்திட்ட வந்து பேசுறியே அது உன சித்தி இல்லையா உன்னோட சின்னம்மாயா சின்னம்மாலாம் இல்லை இது உனக்கு வந்து சித்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பா. இவளை வச்சு என்ன பண்ண அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்தானத்தோட பாட்டியா, ஓ இவளுக்காக தான் இவ்வளோ நாளே உன் தாத்தா வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. பட் ஆனந்தராஜ் வந்து என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, மன்சூர் அலிகான் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் ஆனந்தராஜை கூட்டு வந்துருப்பா. எதுக்காக மன்சூர் அலிகானோட வைரத்தை வந்து சந்தானத்தோட தாத்தா வந்து முழுங்கிட்டனால அவரோட பாடியிலேருந்து எப்படியாவது அதை கிழிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறக்காக மார்ச்சுரியில் வேலை பார்த்த நம்ம ஆனந்தராஜை லேடி கேட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு நேமில் வந்து உள்ளே கூட்டு வந்திருப்பார். உடனே இதுக்காக இவர் என்ன பண்ணுவார்னா, ஆனந்தராஜ் வந்து நீ கவலைப்படாத நானாக உனக்காக அந்த வைரத்தை வந்து எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த வைரத்தை எடுக்கிறதுக்காக நம்ம ஆனந்தராஜும் எப்படி ஒரு வாட்டமான இடத்துல உட்காந்து எடுக்கணுமோ அந்த மாதிரி எல்லாமே பிளான் போட்டுட்ருப்பார். பட் அவரால் அது வந்து எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஏரியாவில் உள்ள எல்லாருமே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ சந்தானம் வந்து ஆனந்த்
கிருஷ்ணராஜ் கூட வந்த நம்ம மன்சூர் அலிகானே நம்ம மொட்டராஜேந்திரா மனோபாலையும் மூணு பத்தியும் பார்த்துட்டு நீங்களாம் யார் எதுக்காக இப்படி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குனு மொட்டராஜேந்திரா என்ன சொல்லுவாராம், உங்கள் ரெண்டுத்தையும் பார்த்தா அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தானத்தையும் கதாநாயகி பற்றி சொல்லுவார். நான் அதனால தான்டா இப்போ உங்களை யாருன்னு கேட்டேன் அப்படின்னு ஒன்று மனோபால இந்த விஷயத்தை உங்களை பார்க்க ராமன் சீதை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி லவ்வருக்குள்ளது பேசுகிறோன்னே சரி யாராக இருந்தால் என்னென்னால நமக்கு பற்றி நல்ல விதமாக பேசுகிறாங்க நீங்கள் பாட்டில் உள்ளே இருங்கப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தானம் வந்து உங்கள் மூணு பற்றி விட்டுட்டு போயிடுவார். இதுக்கப்புறம் கதாநாயகி இருக்கா பார்த்தீங்களா, இவன் என்ன பண்ணுவானா நம்ம சந்தானத்தில் வந்து ரொம்ப பசிக்கு அப்படின்னு சொன்னேன், பசிக்குதா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா கூட்டு போய் தன்னோட வீட்டில் உள்ள சாப்பாடு அதாவது பாட்டி சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் வச்சு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அதெல்லாம் கதாநாயகி நல்லா சாப்பிட்டோன்னே கதாநாயகி வந்து நீங்கள் ரொம்ப நல்லா சமைக்கிங்க அப்படின்னோட எல்லாமே எங்கள் காட்டுங்க பாட்டிக்கு சொல்லி கொடுத்தது அதாவது அவங்க கைப்பக்கம் எப்படி வைக்கணும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தான் வச்சிருக்க அப்படின்னு சொன்னால் கதாநாயகி என்ன சொன்னால் எங்கள் பாட்டி இதே மாதிரி தான் நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓ எல்லாமே நம்ம காட் இஸ் கிரியேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தானம் வந்து சிரிச்சிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே சந்தானத்தோட தங்கச்சி பார்த்துட்டு என்னடி உங்கள் அண்ணன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஈஸியாக ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு விடுறி அவளை ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாரோ ஊர்லேயே பலசாலின்னு ஒருத்தனை சொன்னா அதாவது மலியுத்த மொதல் தடவை சந்தானம் வந்து ஒருத்தர் கூட போட்டார் பட் சந்தானம் அதை வந்து எப்படி ஈஸியாக ஏமாற்றி ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னா அவட்ட வந்து இவர் ஏற்கனவே பந்தங்கிட்டு இருப்பாரு எந்த இலவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த டைம் நீ கூப்பிடு நான் கண்டிப்பாக கூட மலியுத்தம் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிப்பாங்க தெரியுமா. இந்த விஷயத்தை வந்து அவர் தங்கச்சி ஞாபகம் வந்து என்ன பண்ணுவானா இவரை தான் எங்கள் அண்ணன் ஜெயிச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் முன்னாடியே அந்த ஆளை வந்து ரொம்ப தரைக்குறையாக பேசுவான். அவன் வந்து என்ன உங்கள் அண்ணனை எங்கள் இப்போ கூப்பிடு நாங்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டு பார்க்க யார் தான் ஜெயிக்கிறாங்கிற விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்கள் அண்ணன் நல்லா சண்டை போடுறான் சண்டை போடுறான் ஊர்லேயே அவன் தான் பலசாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை நல்லா ஏற்றி விட்டா அவன் கதாநாயகி முன்னாடி சந்தானம் அடி வாங்கிடுவார். இதில் கதாநாயகி வந்து கண்டிப்பாக அவன் அண்ணனை விட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் தங்கச்சி வந்து நல்லா கதாநாயகி முன்னாடி அவரை ஏற்றி விடுவா. ஏற்றி விட்டோன்னே அவன் உங்கள் அண்ணனை கூப்பிடுவோ போட்டு பார்க்கலாம்னு சந்தானம் வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒழிஞ்சிருந்து கேட்டுட்டு ஐயோ இப்போ போனவன் அவன் கண்டிப்பாக நம்மளை இழுத்து போட்டு குத்திடுவான் ஆனால் இருந்தாலும் பரவாயில்லப்பா உன் தங்கச்சி இப்படி ஏற்றி விட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தகத்தங்க தூரை கலாச்சிக்கிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் இவங்களோட ஃபைட் சீன்க்கு பார்க்குறக்காக மொத்த பேர் எங்கன்னா கிரவுண்டுக்கு வந்து போயிடுவாங்க. அப்போ கதாநாயகி அதாவது நம்ம சந்தானமோ அந்த மல்யுத்த போட்டி வந்து நடந்துட்டுருக்கோம். இதை எல்லாத்தையுமே கேஎஸ் ரவிக்குமாரோ அவங்க தாத்தாவோட ஆவி எல்லாருமே உட்காந்து வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. வேடிக்கை பார்க்கும்போது டக்குன்னு கேஎஸ் ரவிக்குமார்ட்ட அவங்க தாத்தா ஒரே ஒரு ஆசை மட்டும் எனக்கு இருக்குது நிறைவேற்றிக்கலாம்னு என்ன சொல்லு இல்லை என் பேரை அடி வாங்கிட்டு இருக்கான் அவனோட உடம்புல பூந்து ஜமீனோட மானம் பேராமல் அவனை நான் அடித்து ஜெயிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னோடனே சரி உன் ஆசை நிறைவேறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தானத்தோட உடம்புல வந்து அவங்க தாத்தாவோட ஆவி உள்ளே போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்யுத்தத்தில் வந்து போட்டியில் கலந்துக்கிடும். இவன் தாத்தாவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் ஒரு ரசிகர் பார்த்தீங்கன்னா இவரும் அதே மாதிரி சண்டை போட்டு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்யுத்தத்தில் வந்து ஜெயிச்ச உடனே இது அவர் தங்கச்சியால் நம்மளோட எப்படி எங்கள் அண்ணன் இப்படி எங்கள் அண்ணனுக்கு சண்டையே போட தெரியாது அப்படின்னு யோசிக்கிறான். கதாநாயகி மறுபடியும் வந்து அவங்க அண்ணன் பார்த்துட்டு ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. இதுக்கப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் அவர் கூட இருக்க அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அவங்க தாத்தாவையும் சந்தானத்தை தருவாங்க பட் அவங்க இருக்க மாட்டாங்க. எங்கே போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செலுக்கோட ஒரு படம் வந்து ஓடிட்டுருக்காங்க. அந்த படத்தை அவங்க தாத்தா வந்து நின்று பார்த்து விசிலடிச்சிட்டு இருப்பார் அதாவது சந்தானத்தை உடம்புல இருந்து. இப்போ வந்து கேஎஸ் ரவிக்குமார் அந்த இடத்துக்கு போயிட்டு யோ எங்கேயா போயிருக்கா இதை பாருங்கயா சார் அப்படின்னு ஒன்னே டக்குனு கேஎஸ் ரவிக்குமார் அதை பார்த்தோன்னே இது நல்லா இருக்குது அப்படின்னு டக்குனு சித்திரகுப்தா என்ன பண்ணுவானா ஐயா விடுங்க இவ்வளோ ஒரு நாள் நம்ம தூக்கிடலாம் இப்போதைக்கு வாங்க இவன் பாடியை வந்து அந்த இடத்துல போய் விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தானத்தை மறுபடியும் மல்யுத்த வீராங்கனை அந்த இடத்துக்கு கோர்ட்டுக்கே வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் ஊருக்காரங்க எல்லாருமே நம்ம சந்தானத்தை வந்து சமய சண்டை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தூக்கி போட்டு கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்தில் டக்குனு சந்தானத்துக்கு வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஒரு டைம் தேட்டரில் இருந்த மாதிரி தோணுச்சு ஒரு டைம் ஃபைட் பண்ண மாதிரி எனக்குள்ளே என்ன நடக்குதுங்கிற விஷயம் எனக்கே புரியலடா அப்படின்னு சொல்லும்போது எப்போ எது நடந்தால் என்ன நீ தான் போட்டியில் ஜெயிச்சுட்டு இது போதா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்க நேரம் சந்தானத்தோட பெரியப்பா இருக்காது அதாவது சந்தானத்தோட அப்பாவோட கூட பிறந்தானே இவர் வந்து ஊர்லேருந்து வந்துட்டு இருப்பார் அதாவது அவருக்கு இன்றைக்கி வந்து பிறந்த நாளாக இருக்கும் அந்த நேரம் அவங்க அப்பா இறந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து அவரை கூப்பிடுறதுக்காக மயில்சாமி இருக்கார் பார்த்தீங்களா இவரை வந்து சந்தானத்தோட அப்பா வந்து அனுப்புகிறார். அப்போ அனுப்பும்போது என்ன சொல்லுவார்னா எங்கள் அண்ணன் ஊர்லேருந்து வரான் கண்டிப்பாக அவன் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் வருவான் நீ என்ன பண்ணுறனா எங்கள் அப்பா இறந்த விஷயத்தை சொல்லலாம் அவன் ஸ்வீட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்த விஷயத்தை சொல்லி ஏன்னா ஸ்வீட்ஸ் ரொம்ப போயிடும் அப்படின்னு சொல்லும்போது மயில்சாமி சரி சார் நான் போய் நின்று கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில்சாமி போகும்போது சந்தானம் வந்து என்ன பண்ணுவார்னா மயில்சாமியை மறித்து நான் சொல்கிற விஷயத்தை கேள்வி என்ன சொல்லு அப்படின்னா எங்கள் பெரியப்பாவையும் அவங்க கூட வர பொண்ணி ஊர் ஃபுல்லாக நீ சுற்றி காட்டு அப்படின்னு சுற்றி காட்டல ஐயா நீ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நைட்டு போய் ஒவ்வொருத்த முன்னாடி கூட என்னென்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் வெளியே சொல்லிடுறேன் நான் அதை வெளியே சொல்லக்கூடாது ஐயா நான் சொல்கிற மாதிரி என் பெரியப்பா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஏன் எப்படி பண்ணுறா ஏன்னா என் பெரியப்பா வந்துட்டு அடக்கத்தை உடனே எடுத்துருவாங்க இந்த பொண்ணு பேரும் நான் எப்படி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தானம் பெரியப்பா வந்து வீட்டுக்கு வர விடாத அளவுக்கு சுத்த விட்டுருவார். இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே வெளியே போய் தேட்டர் போய் படம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறந்தவங்க வீட்டில் வந்து தர போட்டு படம் பார்ப்பாங்க தெரியுமா. அந்த படத்தை வந்து இவங்க எம்ஜிஆர் படம் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் படம் போட்டுட்டு இருக்கும்போது கதாநாயகி வந்து அதாவது சந்தானம் வந்து கதாநாயகி ஒரு ஓரமாக கூப்பிட்டு போயிட்டு ஊரை ஃபுல்லாக அவங்களுக்கு சுற்றி காட்டுவாங்க. சுற்றி காட்டிட்டு இவங்களுக்குள்ள ஒரு டூயட் சாங் வர ஓடும். டூயட் சாங் முடிஞ்ச உடனே நம்ம கதாநாயகி வந்து ஒரு பாறை மேலே உட்கார வச்சுட்டு நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேட்கும்போது உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இப்படி தாங்க நான் போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு பையன் கூட ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிவிட்டு என் கூட சுற்றிட்டே இருந்தான்
கடைசியாக என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட அவன் லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் சும்மா விட்டீங்க, சூட்லேயே ஒரு அடி விட்டன அப்படின்னு சொன்னேன். நல்ல வேலையை சந்தான நம்ம நல்ல வேலை இவர்கிட்ட ப்ரொப்போஸே பண்ணலை அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. இதுக்கப்புறம் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, மஞ்சனத்துக்கிட்ட வந்து இவங்க அப்பா வந்து விளாண்டுட்டே இருப்பார். விளாண்டுட்டே இருக்கும் மஞ்சனத்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப வெக்கியா இருப்பா, இரு வெயிட் பண்ணு அந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுவாங்க, அவர் தாத்தா தோட்ட ஃபேன் ஆனந்தராஜ் வந்து தொட்டுவார். தொட்டோன்னு அது அவரை தூக்கி தூக்கி முக்களை அடித்த உடனே அவரோட ட்ரெஸ்ஸில் அவுந்தோடனே, இது மஞ்சனத்தே இல்லை ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தாத்தாக்கு இருந்தாலும் டேஸ்ட்டே இல்லடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஆனந்தராஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, மன்சூர் வலிகானோ மனோபாலோ மட்டராஜ் மூணு பேர் காரில் தூக்கி போட்டு இவர்கிட்ட என்ன பேசிட்டு இருப்பாங்க, ஏமா இப்படி பண்ணணும்னு சொன்னால் டக்குன்னு ஆனந்தராஜ் இன்னொரு தடவை ஏமா போமான்னு சொன்னவன் ஏன் உன் பொண்ணே போட்டுருவேன் ஒழுங்கு மாதிரியா உங்களுக்கு நான் வைரம் தான் வேணும்னா அந்த படத்தை தூக்கிட்டு மாறிச்சிடுவாங்கன்னு அறுத்து வயிறு எடுத்துறேன் அதை விட்டு இன்னொரு தடவை என்கிட்ட வந்து இப்படி நடி அப்படி நடிங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்களா உங்கள் எல்லாமே நான் கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனந்தராஜ் வந்து காரை எடுத்துகிட்டு மார்ச்சேரிக்கு வந்து போயிடுவார். இவர் மார்ச்சேரிக்கு போனதுக்கப்புறம் எல்லாமே நான் சொன்ன மாதிரி சந்தானம் வந்து வெளியே படம் கதனையை கொடுத்து சுற்றிட்டு இருப்பார். அதே நேரத்தில் மொத்தம் எல்லோரும் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் நம்ம தாத்தாவோட பாடி மன்சூர் அலிகானும் கூட இருக்க மொட்டராஜேந்திரா மனபலம் மூணு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போயிருவாங்க. தூக்கிட்டு போகும்போது ஊருக்காரங்க எல்லாத்தையும் பாடி யாரை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி விரட்டி வரும்போது ஒரு முழு வேலமாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம தாத்தாவோட பாடியை தூக்கி போடுறாங்க. இப்போ கே எஸ் ரவிக்குமார்கிட்ட வந்து தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட பாடியை காணும் என்னோட பாடி காணணுன்னா உனக்கு அந்த பழக்கம்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை கலாச்சிட்டு, சரி நீ கவலைப்படாமல் பாடியை திருப்பி இங்கே கொண்டு வர வேண்டியது என்னோட பழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கே எஸ் ரவிக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் என்ன பண்ணுவார்னா தாத்தாவோட பாடியை பழைய மாடி கொண்டு வந்துடும். உடனே இதுக்கப்புறம் ஊருக்காரங்க எல்லாரும் மொத்தமாக கூடிங்கும் போது சந்தன அப்போ தான் அந்த கதனை கூட்டிகிட்டு வருவார். வந்தோடனே அவர் எனக்கு அப்புறம் பாடி இங்கே தானே பாட்டி இருக்கு, நீ எதுக்காக இவ்வளோ கூட கத்திட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, இல்லை எனக்கு உணர்த்து மாதிரி பார்க்கும்போது இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னோடனே உனக்கு நல்லா போச்சு அப்படின்னு சொல்லும்போது டக்குனு அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில ரவுடியை வந்து மறுபடியும் பாடியை தூக்குறதுக்காக வருவாங்க. அப்போ வந்து அவங்க கதாநாயகியை பற்றி கண்ணை தூக்கின்னு பாட்டும் போது சந்தனம் உள்ளே இறங்கி அங்கே உள்ள எல்லாமே அடிச்சுடுவாங்க. அடித்தோடனே மறுபடியும் கதாநாயகி இம்ப்ரெஸ் ஆகி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சந்தனத்தோட தங்கச்சி வந்து என்ன பண்ணுவானா, இது போகிற பார்த்தா சரிப்படாது நம்ம வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவோன்னே, தன்னோட அண்ணன் வர வரைக்கும் பாடி எடுக்க மாட்டேன்னு சொல்லி சந்தானத்தோட அப்பா வந்து போராடிட்டு பார்த்துருமா. இந்த போராட்டத்தை ஈஸியாக நிற்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, கதாநாயகனோட அதாவது சந்தானத்தோட தங்கச்சி வந்து தனக்கு சாமி வந்த மாதிரி அந்த இடத்துல ஆடுவாங்க. ஆடினோடனே ஆடிட்டு ஒரு அருள்வாக்கு சொல்லுவாங்க, என்னை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போதைக்கிறேன்னா உனக்கு நல்லது நடக்காது அப்படின்னு சொன்னேன். ஏ சாமி வந்து சொல்லிச்சு, எங்கள் அண்ணன் வந்தால் வரா வராட்டா போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தானத்தோட அப்பா வந்து தாத்தாவோட பாடி அந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு தூக்கிட்டு மையாடிக்கு வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. இவங்க மையாடிக்கு நடந்துட்டு போயிட்டே இருக்கும்போது நம்ம சந்தானத்துக்கு மனசே இருக்காது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, சந்தானம் வந்து பாடி வந்து மயடையில் வச்சு இறக்கும் போகும் எரிக்க போகிறதுக்கு முன்னாடி சந்தானம் டக்குனு என்ன பண்ணுவோம், அங்கேருந்து வீட்டுக்கு ஓடி போயிடுவான். உடனே மயாடத்தில் உள்ள எல்லோரும் என்ன சொன்னால், என்னதாக இருந்தாலும் தாத்தா மேலே ரொம்ப பாசம் வச்சிருந்தான் அதனால தான் தாத்தாவை எரிக்கிறத பார்க்க முடியாமல் வீட்டுக்கு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லும்போது டைகர் தங்கத்துறையிலேருந்து எல்லாரும் சொல்லுவான், அவனுக்கு இன்னும் உண்மையே தெரியல தாத்தா மேலே அவனுக்கு பாசமாக இருக்க சொல்லுது, அவன் ஆள் ஊருக்கு போயிட்டான்னு நினச்சி ஓடிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, சந்தானத்தோட அப்பா வந்து பாடியை வந்து எரிக்க ஆரம்பிச்சிடுவார். இதுக்கப்புறம் பாடி எரிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம தாத்தா இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து கேஸ் ரவிக்குமார் அதாவது எமன்ட்ட என்ன சொல்லுவேன்னா, கடைசி வரைக்கும் என் மஞ்சனத்தை என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது டக்குனு இவங்க அந்த வெட்டியான் மேலே பார்த்துட்டு பார்த்துருமா. அப்போ வெட்டியானோட ஒய்ஃப் வந்து அவன்கிட்ட வந்து சாப்பாடு கொடுக்கறபோது இதுதான் என் மஞ்சனத்தி, கடைசி அவங்க அப்பா சொன்ன மாதிரி எவ்வளோக்குனாலும் என் பொண்ணை கட்டி வைப்பேன்னு சொல்லி கடைசி இவனுக்கு போய் கட்டி வச்சுட்டாடா அப்படின்னு சொல்லும்போது போனால் எரிஞ்சிட்டு இருக்கும்போது எந்திக்கும் போது இந்த வெட்டியான் வந்து பணத்தை வந்து கம்பம் கொண்டு அடிப்பாங்க தெரியுமா, அந்த கம்பம் வந்து நம்ம மஞ்சனத்தி அதாவது நம்ம தாத்தாவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை அடிக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு எமன் என்ன சொன்னால், இந்த நிலைமை எவனுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, சரியா நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஆவி எல்லாமே மேலோகத்துக்கு போயிடும். இதுக்கப்புறம் சந்தானம் என்ன பண்ணுவான், தன்னோட வீட்டில் போய் உட்காந்துட்டு அவளோட கதனை அதாவது அவளோட காதலி போனதை நினச்சி வருத்தப்பட்டுருப்பா. அப்போ டக்குன்னு சந்தானோட தங்கச்சி என்ன பண்ணுவோம், புடவையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை சீக்கிரம் கேட்டு நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் மெஜாருக்கு போய் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, நீ சீக்கிரம் புடவை கட்டிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் உள்ளே போயிடுவா. இதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருக்காங்க தெரியுமா, அதாவது சந்தானத்தோட பாட்டி, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏ இலவுக்கு போயிட்டு இன்னும் குளிக்காமல் வீட்டில் வந்து உட்காந்துருக்க போய் ஒழுங்காக குடிட அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு சந்தானம் வந்து இதை யோசிச்சுட்டு இருப்பா. இதுக்கப்புறம் சந்தானம் டக்குனு பாட்டி என்ன சொல்லுவான், பாட்டி அந்த ஃபேனை போட அப்படின்னு சொல்லும்போது பாட்டி என்ன சொல்லுவாங்க, இவனும் அப்பறம் தாத்தன மாதிரி ஒரு வேலையும் செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி வந்து ஃபேன் வந்து போடும். அப்போ என்ன ஆயிரும், அங்கே இருக்கிற ஃபேன் வந்து பாட்டியை தூக்கி விட்டுரு, ஏன்னா அந்த ஃபேனில் வந்து கரண்ட் சப்ளை ஆயிருந்ததுனால தான் இவன் தாத்தாவே இருந்தார். நம்ம ஆனந்தராஜ் அடிபட்டார், இப்போ பாட்டி அதே மாதிரி அடிபட்டு அந்த இடத்துல தூக்கி விட்டோன்னா பாட்டி வந்து இறந்துடும். உடனே சந்தானத்துக்கு வந்து செம சந்தோஷமாக இருக்கு. எனக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, மறுபடி பாட்டி இறந்துனா மறுபடி வீட்டில் கூட்டம் கூடும், இதே மாதிரி கதாநாயகன் திருப்பி வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தை வந்து முடிப்பாங்க. உண்மையாக சொன்னால் இந்த படம் வந்து ஃபுல்லாகவே நல்லா காமெடியாகவே ஓடிட்டுருங்க. இந்த படத்தை வந்து நீ உட்காந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிரிப்பாக, அதுவும் ஆனந்தராஜ் என்ட்ரினா கொடுப்பார் பார்த்தீங்களா, அதெல்லாம் வேறு லெவலில் சிரிப்பாக இருக்கும். உண்மையாக சொன்னால் சந்தானத்தோட காமெடியோட சந்தானம் அப்பாவை கேரக்டரில் நடித்தவரோட காமெடி இந்த படத்தில் செம தூக்கலாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். ஒருவேளை நான் சொன்ன விஷயங்கள் பிடிக்கலாம் சரி புரியலாம் சரி, அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்களை மாற்றி